வணக்கம். எஸ், நான் கந்தமி ஃப்ரம் கரூர். எஸ், உங்களுக்கு தான் பெஸ்ட் செலிபிரிட்டி கப்புள்ஸ்னு யார் சொல்லுவீங்க? அஜித் ஷாலினி, சூர்யா ஜோதிகா, நிக் ஜோனஸ், பிரியங்கா சோப்ரா, ரெண்டுமே சேர்ந்திக்க பார்ப்போம். பட் அதெல்லாம் கிடையாது, இன்ஸ்பிரேஷனாக நம்ம சொல்லணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இட்ஸ் நன் அதர் தென் நாராயணமூர்த்தி அண்ட் சுதாமூர்த்தி. நான் பேர் சொன்னோன்னு ஒரு பாதி பேர் தெரிஞ்சிருக்கும், நாராயணமூர்த்தி சுதாமூர்த்தி. பட் தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு ஹெட்ஸ்அப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ், நாராயணமூர்த்தி சுதாமூர்த்தி. ஓ, பேசிக்காகவே நாராயணமூர்த்தி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இந்த இன்ட்ரோவர்ட், சுதாமூர்த்தி இஸ் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ பேசிக்காக காம்பினேஷன் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருந்திருக்கும் ரெண்டு பேரும் மீட் ஆகும்போது. ஸோ சொல்லுவோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டோம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நாராயணமூர்த்தியும் சுதாமூர்த்தியும் பர்த்டேட்டில் கூட ரெண்டு பேருக்கு அவ்வளோ சிங்க் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி பர்த்டேட் பார்த்தீங்கன்னா 20th August, சுதாமூர்த்தி பார்த்தீங்கன்னா 19th August. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு சிங்க், ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி பர்த்டேட்டில் கூட இருக்குது. ஸோ எஸ், நம்ம இப்போ உள்ளுக்குள்ள கதைக்குள்ள போயிடலாம். எஸ், நாராயணமூர்த்திக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும், ஃபஸ்ட்டு ஒரு ஜாபில் தான் வேலை பார்க்குறாரு. பட் அவருக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருந்திருக்கு. ஸோ அவர் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அந்த கம்பெனி நினச்ச ஒரு அந்த ஒரு ட்ரீமுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பார்த்து சாஃப்ட்ரானிக்ஸ், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது பெட்டராக ஒன்றும் ஒரு ரீச் கிடைக்கல, ஒரு இது கிடம் கம்பெனி பாதிலே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அவர் பயங்கர டிப்ரெஷனில் போய் அதுக்கப்புறம் அவரோட ஓன் இன்கம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜஸ்ட் 10,000 rupees ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ஃபஸ்ட் 8 இயர்ஸும் வந்து அந்த கம்பெனியில் நாட் ஈவன் a single rupee அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ், ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆகுது, கம்பெனி க்ரோ ஆகுது, எல்லாருக்கும் ரீச் ஆகுது, கம்பெனியோட வேல்யூ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் கம்பெனி பயங்கரமான ஒரு ரீச் வேர்ல்டு என்டையர் வேர்ல்டில். அந்த கம்பெனியோட இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $90 billion US மணி. ஓகேங்களா, $90 billion. அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட more than 2.5 lakhs people work பண்ணுறாங்க. None other than Infosys. Yes, we are going to see about நாராயணமூர்த்தி, founder of Infosys and former CEO of Infosys. Yes, எப்படி அவர் இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எப்படி அவர் கோத்ரூ பண்ணாரு அப்படின்னு கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். எஸ், நாராயணமூர்த்தி அண்ட் சுதாமூர்த்தி ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி டீப் லவ்வில் இருந்திருக்காங்க. ஸோ நாராயணமூர்த்தி வந்து எப்போல்லாம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி இன்கம் ஓரியன்டாகவும் இல்லை ரொம்ப டிப்ரெஷாக இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் சுதாமூர்த்தி அவங்களுக்கு வந்து லாஸ் லேண்டிங்காக இருக்காங்க, கூட எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. மணி இல்லாத காலத்தில் கூட அவங்களுக்கு கூட மணியெலாம் ஹெல்ப் பண்ணி ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ரோ ஆனதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கீப்பிங் ஈகோ அசைட், தட் இஸ் ஒன் ஆஃப் த $1 million ஐடியா. ஓகே, ஈகோவை தூக்கி உரம் வச்சுட்டு இவங்களோட எப்படி சேர்ந்து க்ரோ ஆகணும். ஒரு கோட் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, டோன்ட் கெட் ரிச் ஒன் ஃபார் த மேரிட் பர்சன், கெட் ரிச் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து ஒன்றா வளர்ந்து சேர்ந்து வளர்ந்து டெவலப் ஆகிறது தான் அது ஒரு நல்ல புத்திசாலிதான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையாவே கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவரோட ஓன் ஐடியாஸ் அவரோட டெவலப்மெண்ட்லாம் வச்சு அதுக்கப்புறம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1981 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1981 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 2.5 lakhs பீப்புள் மேலே அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாட் ஓன்லி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லையும் இது லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு இது வந்து டெவலப்மெண்ட் ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு வேரியஸ் ரோல் இதில் ப்ளே பண்ணி பயங்கரமான ஒரு சகாப்தமே படிச்சிருக்கேன் வச்சுக்கோங்க இன்ஃபோசிஸ். பிகாஸ் அங்கேயும் ஒரு நல்ல வேல்யூ கொடுத்து, பிகாஸ் இது ஒன் ஆஃப் த இந்தியன் பில்லியனர்ஸில் இவர் நம்பர் ஒனில் இப்போ நான் இவர் வந்து நான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல இவர் இருக்கார். ஓகேங்களா, இவரோட நெட்ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 430 crores இவரோட நெட்ஒர்க் மட்டும். ஸ்டார்டிங் ஜஸ்ட் 10,000 ஆரம்பித்த மனுஷன் இப்போ இவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 430 crores. ஸோ அந்தளவு பயங்கரம் டெவலப் ஆகிருக்காரு. சுதாமூர்த்தி பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்களும் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவங்களும் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்திருக்காங்க. அவங்க கர்நாடகா யூனிவர்சிட்டியில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ராஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டாடா டெல்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அப்ளை பண்ணுறாங்க. பட் அதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன்லி மெயில்ஸ் அலோட் ஃபார் த பர்டிகுலர் ஜாப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க உடனே சுதாமூர்த்தி வந்து டேரக்டர் ஜேஆர்டி டாட்டா இருக்காங்களா, ரத்தன் டாட்டாவோட ஃபாதர் ஜேஆர்டி டாட்டாக்கு வந்து ஒரு டெலகிராம் போஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் கார்டில் இந்த மாதிரி அவங்க இதில் அதெல்லாம் நிறையா படிச்சிருக்கேன், உங்களை பற்றி நிறையா தெரியும், பட் நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா ஐ மீன் சம்திங் மெயில் அமைச்சிருக்காங்க, டெலகிராம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டெலகிராம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜேஆர்டி டாட்டாக்கு வியூ பண்ணியிருக்காரு. அவர் பார்த்துட்டு சரி நீங்கள் இன்டர்வியூ வாங்க அப்படிலாம் கூப்பிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி சிக்ஸ் பேனல் ரவுண்டு கம்ப்ளீட் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி இவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்யூஸாக அவங்க ஒரு 8 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஜேஆர்டி டாட்டாக்கு வந்து இந்த மாதிரி கேட்டலாம் எல்லா ரீசன்ஸ்லாம் கேட்டு 8 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க.
ஸோ 1982ல் வந்து 1981ல் இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் கோத்ரூ பண்ணி நாராயணமூர்த்தி அவர் செப்பரேட்டாக கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காரு. 1982ல் இவங்க ஜேடி டாட்டா டெல்கோவில் ஒர்க் பண்ணி பேப்பர் ரிசைன் பண்ணிட்டாங்க 1982ல். ஸோ அவர் ஜேடி டாட்டா கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணியில் இந்த ஜாப் வாங்கினீங்க, ஏன் விட்டுட்டு போகிறீங்க, யூ நோ த வேல்யூ ஆஃப் த ஜாப் ரைட் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மை ஹஸ்பண்ட் இஸ் சஃபரிங் அ லாட், ஐ நீட் டு கிவ் மை ஃபுல் சப்போர்ட் டு ஹிம், என்னோட சப்போர்ட் அவர் கண்டிப்பாக தேவைப்படுது, ஸோ கண்டிப்பாக வேணும். ஸோ அது ஜே டாட்டா வந்து ஃபுல்லாக விஷ் பண்ணி உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தால் அவர் இன்னும் நல்ல இது போடுவார், யூஆர் அ பிரேவ் லேடி அப்படிலாம் சொல்லி அவர் நிறையா விஷ் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த மனுஷன் ஜேடி டாட்டா 1982ல் சொல்லி அனுப்பும்போது அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து ஒரு லீடிங் காம்படிட்டராக டிசிஎஸ்கே வரும் அப்படின்னு அவருக்கு அப்போ தெரியல. பட் இந்தளவுக்கு அவர் ஒரு பயங்கர ஒரு சொல்லுது ஒரு ஒரு விஷனரி பார்த்து அவர் அப்பயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, அவ்வளோ கிளியராக இருந்திருக்கார் அவர் அப்போ. ஸோ அதான் சொல்லுவாங்க, நாராயணமூர்த்தி இஸ் குட் ஃபார் இஸ் விஷனரி அண்ட் சுதாம் இஸ் குட் ஃபார் இஸ் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக சேரும்போது அந்த ஒரு லீடிங் லைஃப் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்து சூப்பராக போகுது. ஸோ அவர் அது மாதிரி லீட் பண்ணி போகும்போது அவங்க நிறையா ஓல்டு இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணீங்க, எப்படி அவர் வந்து எப்படி நீங்கள் இது மாதிரி ஈக்குவலாக கொண்டு போனீங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எப்போவுமே வந்து டோன்ட் ரன் பிகைண்ட் த மணி, இந்த மணி வில் நாட் கம் வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென் யூ ரன் ஃபார் த காஸ் வில் பிரிங் யூ த மணி. எப்போவுமே எஸ் இன்ஸ்பிரேஷனாக ஒரு லவ் ஸ்டோரி நீங்கள் நம்ம பயணமாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் தெரியணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி நான் பேசணும் அப்படிங்கிற ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு பேசணுன்ட்டு இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த டாபிக் பற்றி நம்ம டெஃபினட்டாக டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக பேசலாம் முடிவு பண்ணிப்போம். எஸ் அண்டில் தென், பை ஃப்ரம் கந்தா. தேங்க்யூ, பை.